வணக்கம் தமிழா நான் உங்கள் பார்த்திபன் தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேசிய நினைவுச் சின்னங்களின் பட்டியலில் ஆதிச்சநல்லூர் இந்தியாவில் இருபத்தோரு நினைவுச் சின்னங்கள் மட்டுமே தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆதிச்சநல்லூரும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது ஆதிச்சநல்லூர் உலகில் நாகரிகம் தோன்றிய முதல் இடம் ஆதிச்சநல்லூர் தான் என பல அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது சிந்து சமவெளிக்கும் முந்தைய நாகரிகம் என வங்கதேசத்து அறிஞர் பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார் இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகள் மெசபடோமியா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளை ஒத்துள்ளதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன இங்கு முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அகழ்வாய்வு நடந்துள்ளது ஜாக்கோர் என்பவர் இங்கு அகழ்வாய்வு செய்து அதில் கிடைத்த பொருள்களை ஜெர்மன் நாட்டுக்கு கொண்டு சென்றுள்ளார் அதைத் தொடர்ந்து பல நாடுகளைச் சேர்ந்த அகழ்வாராய்ச்சியாளர்களின் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை தங்கள் நாட்டிற்கே கொண்டு செல்லும் அளவிற்கு திறந்த மடமாக இந்தியா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சிக்காக இந்தியா வந்த அலெக்சாண்டர் ஈரியா இங்கு அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டார் கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் இங்கு மத்திய தொல்லியல் துறையின் அகழ்வாய்வு நடைபெற்றது இங்கு நடத்தப்பட்ட நாலாவது கட்ட ஆய்வில் நூற்றி அறுபத்தொம்போது முதுமக்கள் தாளிகள் உள்ளிட்ட பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த அகழ்வாய்வின் முக்கியத்துவம் குறித்து நீதிமன்றத்தில் விளக்கப்பட்ட பிறகுதான் அகழ்வாய்வு பகுதியை சுற்றி கம்பிவேலி அமைக்க உத்தரவிடப்பட்டது இதற்கிடையில் இரண்டு முதுமக்கள் தாளிகளை கார்பன் சோதனைக்காக அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவிற்கு அனுப்பியதில் ஒன்று கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றொன்று கிமு எழுநூத்தி சேர்ந்தது என தெரிய வந்துள்ளது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு இதன் மாதிரி ஆய்வறிக்கையை மட்டும் சமர்ப்பித்தது மத்திய தொல்லியல் துறை அதில் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் அதில் சிசு முதல் வயதானவர்கள் வரை தனித்தனியாக தாளிகளுக்குள் வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டதையும் அப்போதே பட்டு பருத்தி ஆடைகள் தயார் செய்யப்பட்டதை அதில் கிடைத்த துணிகளின் மூலம் அறிய முடிகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளது முந்தைய ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இதையடுத்து புதிதாக திருச்சியில் தொல்லியல் துறைக்கு மண்டல அலுவலகம் திறக்கப்பட்டது அதற்கு முதல் கண்காணிப்பாளராக அருண்ராஜ் பதவியேற்றார் அவர் பதவியேற்ற பிறகு ஆதிச்சநல்லூர் பணிகள் மிகவும் துரிதப்படுத்தப்பட்டது அவர்கள் தலைமையிலான குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆதிச்சநல்லூரில் வந்து புதிதாக உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க இடத்தை தேர்வு செய்து அந்த இடங்களை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அக்குழு மீண்டும் ஆதிச்சநல்லூருக்கு வந்து ஆய்வை நடத்தியது இதற்கிடையில் கொரோனா இரண்டாம் அலையின் காரணமாக இந்த ஆய்வு பணிகள் முடங்கின இருப்பினும் மாநில தொல்லியல் துறையினர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் அகழ்வாய்வு பணியை தொடங்கியுள்ளனர் இந்த அகல அகலாய்வு பணி வரும் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ளது இதற்கிடையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய தொல்லியல் துறையின் தென்மண்டல இயக்குனர் மகேஸ்வரி தலைமையிலான குழுவினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொல்லியல் பணி நடைபெறும் இடங்களை ஆய்வு செய்தார் ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமையவுள்ள இடத்தை பார்வையிட்ட அவர் ஆதிச்சநல்லூரில் அமையவுள்ள அருங்காட்சியகம் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகமாக அமையும் ஐரோப்பாவில் உள்ள சைட் மியூசியம் போலவே இங்கும் அகழாய்வு நடக்கும் இடத்தின் மீது கண்ணாடி போர்த்தப்பட்டு அதன் மீது மக்கள் நின்று உட்பகுதியை பார்வையிடும் படியாக வடிவமைக்கப்படும் ஏற்கனவே இங்கு கண்டெடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் இங்கே அமையவுள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த ஆவணம் செய்யப்படும் மத்திய தொல்லியல் துறையின் உயர் அதிகாரிகள் குழுவினரின் ஆய்வுக்கு பிறகு அருங்காட்சியகம் அமைக்கும் பணி மத்திய அரசின் ஒப்புதலுடன் துவங்கும் என்றார் இந்நிலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் தமிழகத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடங்கள் நினைவுச் சின்னங்கள் பராமரிப்பு சீரமைப்பு மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்த மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழகத்தில் உள்ள நானூற்றி பன்னிரெண்டு நினைவுச் சின்னங்கள் உட்பட இந்தியாவில் உள்ள அனைத்து நினைவுச் சின்னங்களையும் பராமரிக்க இந்த ஆண்டு ரூபாய் ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தொல்பொருள் ஆய்வுத்துறை தமிழகத்தில் ஏழு தேசிய நினைவுச் சின்னங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றை புனரமைக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதுவரை இந்தியாவில் இருபத்தோரு நினைவு சின்னங்கள் மட்டுமே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்க அடையாளம் காணப்பட்டது தற்போது அந்த பட்டியலில் ஆதிச்சநல்லூரும் இடம்பெற்றுள்ளது என பதில் அளித்தார் ஆதிச்சநல்லூர் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட தேர்வு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளது தொல்லியல் ஆர்வலர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக சொல்லுவோம் ஆனால் இனிமேல் நம்ம சொல்லும்போது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வசனத்தோடு நம்ம சொல்லி வியப்பாகவும் பேச முடியும் என்ன காரணம்னா கிமு காலத்திலே அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே வந்து நம்ம மக்கள் வந்து மட்பாண்டங்கள் தாலிகள் அது மட்டும் இல்லாமல் பட்டுத்தறிகள் எல்லாமே செஞ்சு நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்காங்க இது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம் சிந்து நாகரிகம் தான் இருக்கிறதுலே பழமையான நாகரிகம்னு சொல்கிறோம் அந்த நாகரிகத்துக்கும் முன்னாடியே நம்ம வந்து சிறப்பாக விளங்கியிருக்கோன்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழா நான் உங்கள் பார்த்திபன் தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க பாருன்னா தேசிய நினைவு சின்னங்களின் பட்டியலில்